நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த ஜான்சுவர் டிவி பார்த்துட்ருக்கனே அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எழுப்புதல் நேரத்துக்காக இந்த காணொலி மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சோமம் இல்லாமல் எழுப்புதல் ஆண்டவரே, உங்கள் நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒருமையாக்குகிற ஆண்டவரே, நாங்கள் எல்லா ராஜா நீங்கள் எங்களோடு அசைவாடுங்க, நீங்கள் எங்களோடு ஆளுக செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளோட இருதயத்தில் நீங்கள் பேசுங்க. அப்பா, நீர் பேசுகிற தெய்வம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கிறீங்களா? ஒன்று தசலோனிக்கேயர் 5 25 வசனம். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பாருங்க, பவுல் சொல்கிறாரு, தசலோனிக்கேயர் சபையில் சொல்கிறாரு, சகோதரர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ எதுக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்? இத்தனை நாள் என்ன செய்கிறாங்க, ஊழியக்காரன் தான் என்ன செய்யும், எல்லா விசுவாசிகளுக்கெல்லாம் வேண்டிக் கொள்ளுவாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அவங்களும் என்ன சொல்ல, எங்களுக்காக அவ்வளோ பாடுகளும் அவ்வளோ வேதனைகளையும் அவ்வளோ சஞ்சலங்களையும் அவ்வளோ பற்கடிப்புகளையும் எவ்வளவோ அவமானங்களையும் எவ்வளவோ நிந்தனைகளையும் என்ன செய்யாங்க, சாங்கி சகிச்சு வர்றாங்க. அதுக்காக தான் என்ன செய்கிறார் பவுலி, நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அப்போ என்னென்னா, அவங்களும் என்ன செய்கிறாங்க, நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்க போய் தான் என்ன செய்கிறாங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அப்போ அந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட போய் தான் அந்த சொல்கிறார்ல, என் சிலுவை தூக்குன பாடுகள் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பாடுகளை சகிக்கிறதுக்கு தான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. வாசிக்கலாமா? 1 Corinthians 1:26. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. பாருங்க, நீங்க வாசிங்க, ஒன்று தடவை வாசிங்க. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்க, அப்படி எனில் சகோதரர், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர், பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அன்று சொல்கிறார் பாருங்க, என்ன செய்ய, ஞானியை வெக்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன், இந்த ஊழியத்தை எப்படி நிறைவேற்ற போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், நமக்கெல்லாம் அந்த தகுதி இருக்குதா? அதை தான் சொல்கிறாரு, தகுதி இல்லாதவனை நான் தகுதிப்படுத்துகிறேன். அதான் சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, குறைந்திய சபைக்கு சொல்கிறாரு, ஞானியை வெக்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்திருக்கிறார். அங்கே எல்லாம் என்ன செய்ய, படிப்பறிவு இல்லாதவங்க தான் இருக்கிறாங்க, அவங்க ஞானியை யாருமே கிடையாது. அந்த இடத்துல நினைச்சார் குறைந்திய சபையில், அந்த இடத்துல ரொம்ப திறமசாலிகளும் யாரும் கிடையாது, பலனுள்ளவனும் கிடையாது. அப்போ சொல்கிறார், உங்களை தெரிந்திருக்கிறாரு ஆண்டவர், உங்களை தெரிந்திருக்க போய் தான் ஆண்டவர் எங்கள் மூலி உங்களோட பேசிகிட்டு இருக்கிறாரு. தகுதி இல்லாதவங்களை தகுதிப்படுத்துகிறாரு, அந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் உங்களை முன்குறித்திருக்கிறாரு, தேவ திட்டத்துக்காக முன்குறித்திருக்கிறாரு, தேவ நோக்கத்துக்காக முன்குறித்திருக்கிறாரு, இந்த தேசத்துக்காக முன்குறித்திருக்கிறாரு, உங்கள் ஜாதிகளுக்காக உன்னை ஒளியாக வைத்திருக்கிறாரு, உங்கள் ஜாதிகளுக்காக உன்னை தீக்கதரிசியாக வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு பவுல், என்ன செய்கிறார் குறைந்திய சபைக்கு அப்படி தான் பேசியிருப்பார். எதுக்காக பேசியிருக்கிறார் அப்படின்னா, எல்லாரும் சபைக்குள்ளே உட்காந்து என்ன செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு தகுதி இல்லை, அங்கே
தேஜிலேருந்து யார் பலிபடத்திலேருந்து பேசுகிறாங்கல்ல அந்த ஊழியக்காரன் தான். இன்னைக்கு அன்னைக்கு கொரிந்திய சபையில் பவுல் பலிபடத்திலேருந்து பேசும்போது பவுலை தான் தெரிஞ்சிருக்கிறாரு, நம்மளை தெரிஞ்சிருக்கல, ஆண்டவர் பவுல்கிட்ட தான் பேசுவார், பிலிப்பிட்ட தான் பேசுவார் அப்படின் தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம். அவங்க அதே கொரிந்திய சபையில் அப்படி தான் நினச்சிருக்கிறாங்க. பவுல் சொல்கிறார், அப்படி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ஞானியை வெக்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்திருக்கிறாரு, உங்களையும் தெரிந்திருக்கிறாரு, உங்களையும் முன்குறித்திருக்கிறாரு, ஞானியை வெக்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்திருக்கிறாரு, பலமுள்ள பாக்கிலும் பலவீனம் இல்லாதவனை நான் தெரிந்திருக்கிறேன் சொல்றாரு, பலன் உள்ளவன் எனக்கு வேண்டாம், பலன் இல்லாதவன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதை தான் என்ன சொல்றாரு, தகுதி உள்ளதுக்காக தான் நினைச்சுறாரு, அந்த கனமான ஊழியத்துக்காக தான் பவுல் சொல்றாரு, தசலோனிக்கேயர் சபையில் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. நாங்க எந்த இடத்துக்கு போறோமோ பாடுகள் இருக்கு, வேதனை இருக்குது, எல்லாமே இருக்குது, அந்த வேதனையின் மத்தியில் அந்த கனமான ஊழியத்துக்காக அதை சொல்ற அறுப்பணைகோ வேலையாட்களோ குறைவு, அந்த வேலையாட்களை நாங்கள் தட்டி எழுப்பணும், ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்தணும், நாங்கள் எந்த இடத்துல போய் பேசுறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் மகிமைப்படணும், ஆவியானவருடைய சிற்ற வெளிப்படணும், ஆவியானவர் நோக்க வெளிப்படணும், தேசத்தில் எங்களை எதற்காக அழைத்திருக்கிறாரோ, எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ அந்த வார்த்தை எங்கள் நாவிலிருந்து பெறப்பட்டு அநேகரை தட்டி எழுப்பி ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தை என்ன செய்ய நிறைவேற்றணும், அதுக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, அதுக்காக என்ன செய்யுங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, எங்கள் பாடுகளை நாங்கள் சகிக்கணும், வேதனைகளை சகிக்கணும், எங்களோட போராட்டங்களை நாங்கள் சகிக்கணும், அதற்காகவே எங்களை வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா எல்லாரையும் தகுதிப்படுத்துகிறார், தகுதி இல்லாதவங்கள தகுதிப்படுத்துகிறாரு. இன்றைக்கி அநேக சபைக்குள்ளே என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளெல்லாம் இல்லை, வயசாயிடுச்சு அவ்வளோதான். வசனம் சொல்லுது பாருங்கள், நீ முதி வயதிலும் கனி கொடுப்பாய். இனி போய் நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறேன், இனி போய் ஆண்டவருக்காக என்ன சாதிக்க முடியும், வயசாயிருச்சுல, 60 வயசாயிருச்சுல, 50 வயசாயிருச்சுல அப்படின்னு நினச்சி தான் நீ குன்னி குன்னி வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்குறோம். வசன தெளிவாக சொல்லுது, கோடாரி எனது வேறருக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கடி கூடாத மரமெல்லாம் என்ன செய்யுமா வெட்டுண்டாக்கினியில் போடப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, சபையில் மடக்கி மடக்கி என்ன செய்கிறா வச்சுக்கா, நீ தகுதி இல்லை, நீ தகுதி இல்லை, நீ தகுதி இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும், அதுக்கெல்லாம் அழைக்கப்படணும், அதுக்கெல்லாம் முன்குறிக்கப்படணும், அதுக்கெல்லாம் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணணும். ஆண்டவர் எல்லாத்தையும் அழைத்திருக்கிறாரு, அழைக்கப்பட்டவர் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்ட சில, நீ தெரிந்து கொள்ளப்பட போய் தான் அனுசிறா சபைக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கிற, நீ தெரிந்து கொள்ளப்பட போய் தான் அனுசிறா சபைக்குள்ளே உட்கார்ந்துட்டுருக்கிற, இல்லைன்னா ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க முடியாது, நீ எங்கேயோ உட்கார்ந்துருக்கணும். தெரிந்து கொள்ளப்படாதவங்களுக்கு அந்த சுபிசேஷம் அறிவிக்கிறது தான் உன்னை தெரிந்திருக்கிறாரு. அன்றைக்கி மோசையின் காலத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆசாரிப்பு கூடாரத்தில் போய் கத்துடைய வார்த்தைகளை பெற்று ஜனங்கள் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியே இருப்பாங்க, மோசை போய் கத்துடைய வார்த்தைகளை பெற்று அநேக ஜனங்கத்திட்ட வந்து வெளிப்படுத்துவான். வெளிப்படுத்தும் போது அந்த வார்த்தை அநேகரை தேற்றி பிரயாணம் பண்ண வச்சுச்சு. அதே போல தான் இன்னைக்கு அதே பலிபீடத்துக்கு முன்னால் உட்காந்துருக்கிற, நீ பெற்று போகிற வார்த்தை அநேகருடைய இருதயங்களை தேற்றுறதுக்கும், அநேகரோட நுறுங்குற இருதயங்களை தேற்றுறதுக்கும், கட்டுண்டவர்களை காவலர்ந்து விடுதலையாக்குக்கும், மூங்களை முறிக்கிறதுக்கும், சத்துருக்களின் சகல வல்லமைகளை நிர்மூலமாக்குறதுக்கும் ஆண்டவர் உன்னை தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறாரு. ஞானியை வெக்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதான் பவுல் சொல்கிறாரு, குருந்தீர சபைக்கு தெளிவாக சொல்கிறாரு, உன்னையும் தெரிஞ்சிருக்கிறாருமா, எந்திரிச்சு வா, ஊழியத்தை செய், நீ இப்படியே உட்கார்ந்துருக்காத. அதான் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இனி நான் இன்னும் வார்த்தையினால சொல்ல மாட்டேன், உன்னை பெரம்பினால தான் பேசுவேன் அப்படிங்கிறாரு. அந்த கடைசி காலத்தில் பெரம்பினால தான் இன்னும் பேச போகிறேன், அந்த அப்போ சொல்கிற காலத்தில் உன்னை பெரம்பினால தான் பேச போகிறேன், இனி சொல்லி சொல்லி நான் மடுத்து போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. விதைச்சிருவாங்க, ஊழியக்காரங்க விதைச்சிருவாங்க, அது அறுவடையை நம்ம கொண்டு வருகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், மாறணும். வாசிக்கலாமா, பிலிப்பு 3:12 தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பாருங்க, பவுல் சொல்கிறாரு, பிரிப்புக்கு தெளிவாக சொல்கிறாரு, புத்தி சொல்கிறாரு, நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், ஏன்னா எனக்குள்ள நோக்கமே தேவ திட்டத்தை நிறைவேற்றுறது தான். நான் எந்த இடத்துல பட்னியாகவும் இருந்திருக்கிறேன், நாச மாசத்துலேயும் போயிருக்கிறேன், எவ்வளவோ பாடுகள் அனுபவிச்சுக்கேன், அது கிறிஸ்து இயேசுவினுக்காக தான் நினைச்சினேன், அந்த கனமான ஊழியத்துக்காக தான், அந்த கனமான தேவ திட்டத்துக்காக தான். ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை தான் நினைச்சிறாரு, இந்த கடைசி கால தேவ திட்டத்துக்காக, கடைசி கால அந்த தரிசனத்துக்காக, கடைசி கால நோக்கத்துக்காக ஆண்டவர் முன்குறித்திருக்கிறாரு. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசீர்வாதத்தை பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருந்துச்சுக்கோங்க, இன்னைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளை நம்ம மாற முடியாது. என் கட்டளையை கை கொள்ளும் போது நினைச்சுமே யோசுவாக்கு வாக்குத்தத்தம் பண்ற
கர்த்தர் என் கட்டளை கை கொள்ளும் போது நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருந்து நீ கால் மீதிக்கு இவ்விடத்தெல்லாம் உனக்கு சொந்தமாக்குவேன் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளை மாறணும்னா அவர் கட்டளைகளை கை கொள்ளணும். அவர் பிரமாணத்தை கை கொள்ளும் போது தான் அவர் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறாரு. வாசிக்கிறீங்களா? ரெண்டு குருந்தியர் 3:5 எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதை போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பாருங்க, எங்களால் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் தகுதியாக இருக்கேன்னு எனக்கே தெரியாது. என்ன அவர் தகுதி படித்திருக்கிறாரு. நான் தகுதி படித்திருக்க போய் தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். நான் என்னை தகுதி படித்திருக்க போய் தான் என்ன ஊழியக்காரனா நீ மறிக்கிற. அந்த குறைந்த சபையில் சொல்கிறாரு, என்னை தகுதி படுத்த போய் தான் இன்றைக்கி என்னை ஊழியக்கார நான் ஏற்றுக்கிட்டு என்ன செய்கிறேன், என் வார்த்தைகளை கத்துடைய வார்த்தையை நாவலேருந்து பதப்படுறத நீ கேட்குற அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு பவுந்து பவுல் என்ன செய்கிறார் குறைந்திய சபைக்கு பேசுகிறாரு. அதான் என்ன செய்கிறார், நான் எங்களால் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவரால் தான் கூடும். அப்போ என்ன அழைத்த தேவன் உன்னையும் அழைத்திருக்கிறாரு, என்ன அழைத்த தேவன் உன்னை அழைத்திருக்கிறாரு, என்ன அழைத்த தேவன் உன்னையும் முன்குறித்திருக்கிறாரு, என்ன முன்குறித்த தேவன் உன்னையும் முன்குறித்திருக்கிறான்னு சொல்கிறாரு. இன்றைக்கி என்ன செய்கிறோம், சபையில் உட்காந்துட்டு என்ன செஞ்சிட்ருக்குறோம், நம்ம காணிக்க கொடுத்துருக்கோம், பரலோகத்துக்கு போயிடலாம், தசமமாக கொடுத்துருக்கோம், வரலோ அது நம்ம மேலே உழுந்த கடமை, அது நம்ம மேலே உழுந்த பிரமாணம், அதை கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவருக்காக என்ன செஞ்சுருக்கிறோம், வேதத்தில் தெளிவாக சொல்லுது, பிதாவின் சித்தம் செய்யாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லுது. கத்தாவே கத்தாவே உன் நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உன் நாமத்தினால் அற்புதம் அடையாளம் செய்தோம் அல்லவா, உன் நாமத்துகளை பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அக்கிரமக்காரனே என்னை விட்டு அகன்று போகன்னு சொல்கிறாரு. எவனும் போக முடியாது. ஆண்டருடைய திட்டத்தை தேவ திட்டத்தை நோக்கத்தை அறிந்து அவருக்காக செயல்படும் போது பாடுகளையும் வேதனைகளையும் சஞ்சலங்களையும் நம்ம அணிவிக்கும் போது தான் என்ன செய்ய முடியும், பல்லவ ராஜ்யத்துக்கு சுகந்தரிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற முடியும். நம்ம நினைக்கிறோம் எப்படியாவது நம்ம போயிடுவோம், பைபிள் படிக்கிறோம், 4-5 நினைச்சிடும், ஒரு நாளைக்கு 5 படிக்கிறோம், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம், அவருக்காக என்ன கனி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி வசனத்தை நம்ம தியானிக்கல் அப்படின்னா இவர் சொல்கிறார், தாவீது சொல்கிறார், உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீமமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வசனம் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது, பரிசுத்தமாக வாழ முடியாது. எது உண்மையான வழியின்னு தெரியாது. இன்றைக்கி ஆண்டவர் அதே மாதிரி இந்த வசனம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ணுவோம், நீ ஜெபம் இல்லைன்னா நம்ம வெலைப்பட்டு போக முடியாது, நம்ம வெலை நட்டு போயிடுவோம், எந்த பிசாசனால் நம்ம மேற்கொள்ளும், பில்லி சூரியமோ மாந்திரியமோ நம்மளை மேற்கொள்ளும். இன்றைக்கி ஜெபம் பண்ண போய் நம்ம உட்காந்துட்ருக்கோம், அவருக்காக என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம் பைபிள் வாசிக்கும் போயிடுவோம், சாத்தியமே கிடையாது. அவருக்காக எதையாவது செய்யணும், இது நம்ம மேலே உழுந்த கடமை. வாசிக்கிறீங்களா லூக்கம் 1:17 அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். பாருங்க, நாங்கள் பிரயோஜனமான ஊழியக்காரங்க, அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்கன்னு சொல்றாரு. நாங்கள் கடமையை மாத்திரம் செஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நீ செஞ்சேனா என்ன செஞ்சிருவ, பல்லோகத்துக்கு போவ, செய்யலைனா நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. அப்போ நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரு, நம்ம நினச்சிருக்கிறோம் வெந்தது சின்னுட்டு என்ன செஞ்சிருவோம், விதி வந்தால் செஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் பவுல தசலோனிக்க சபையில் சொல்கிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, எப்படியாவது போய் அந்த கனமான ஊழியத்தை நிறைவேற்றணும், அறுப்பணிகள் வேலையாட்களோ குறைவுன்னு சொல்கிறாரு, தட்டி எப்படியாவது எழுப்பிடணும், ஆண்டவர் எங்கள் மொழி அனைவருடைய இருதயத்தை பேசணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி என்ன செஞ்சிடணும், பேசிடணும்னு தான் என்ன செய்கிறாரு பவுலோட நோக்கமும் அதுதான், பிடிப்போட நோக்கமும் அதுதான். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை என்ன செய்யணும், நம்மளை குறித்த தரிசனமோ நம்மளை குறித்த தேவ திட்டத்தையோ என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்றுக்கிற பிள்ளைகளை என்ன செய்யணும், மாறணும். எபிரேயர் 13:18 எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலையும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். பாருங்க, நாங்கள் நல் மனசாட்சியோடு யோக்கியமாக நடக்க விரும்புகிறோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அவங்களும் நிறைய இடத்துல இடையில இருக்காங்க, அவங்களும் நிறைய இடத்துல போராட்டத்தில் நின்றுக்கிறாங்க, அவங்களும் நிறைய இடத்துல பேசியிருக்கிறாங்க. அப்படி இருந்துமே என்ன சொல்கிறாரு, சபையில் சொல்கிறாரு, பேசி சபையில் சொல்கிறாரு, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் இடறி பெறக்கூடாது, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள், எங்களுக்காக நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் தான் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய போராட்டத்தின் மத்தியிலும் அந்த சஞ்சலத்தின் மத்தியிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களை என்ன என்ன செய்கிறார், தகுதிப்படுத்திட்டு இருக்கிறாரு. நாங்கள் உங்களுக்கு உபதேசம் பண்ணினது போல், குறைந்த சபையில் சொன்னது போல், தீமத்தேக்கு சொன்னது போல்,
எபேசிய சபைக்கு சொன்னது போல என்ன செய்கிறாரு, எங்களை தெரிந்து கொண்டது போல தான் உங்களையும் தெரிந்திருக்கிறாரு. நீங்கள் எப்படி அசாத்தியமாக உட்கார்ந்துருக்காதீங்க, எலும்பி பட்டணத்துக்குள்ளே போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. உங்களை முன்குறிக்க போய் தான் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் இவ்வளோ தூரம் பேசுகிறாரு, எங்களை இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. சும்மா ஒன்றும் எங்களை கொண்டு வரலை, சும்மா ஒன்றும் எங்களை முன்குறிக்கலை. இன்றைக்கி அதே போல தான் இன்றைக்கி பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு டிவி சேனலும் தேவ திட்டம் இல்லாமல் நான் என்ன செய்ய முடியாது, ஸ்டார்ட் பண்ண முடியாது, தேவ திட்டம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, இந்த வார்த்தை என்ன செய்ய டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு நோக்கத்துக்கு ஆண்டவர் எனக்கு எழுப்புதலை பற்றி எனக்கு தெரியாது, என்ன தேவ தரிசனத்தை பற்றி எனக்கு தெரியாது, நீ நாளைக்கு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறாரு. எப்படி எப்படி உனக்கு சுவிசேஷம் அறிவிக்கணுமோ, எப்படி எப்படி தேவ திட்டத்தை வெளிப்படுத்தணுமோ, எப்படி எப்படி உன் இருதயத்தில் என்ன செய்யணும் அந்த வார்த்தையை வைக்கணுமோ, அப்படி எப்படி ஆண்டவர் கிரியை செஞ்சுட்டே இருக்கிறார். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தன் தன் பிரேரையை சாய்க்கிறவன் சகாயம் என்று சடிதில் நாசமடைவான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. வார்த்தையை கேட்டுட்டு செயல்படாமல் இருந்தீங்க அப்படின்னா வசனமே தெளிவாக சொல்லு, தன் தன் பிரேரையை சாய்க்கிறவன் சகாயம் என்று சடிதில் நாசமடைவான்னு சொல்லப்படுகிறது. எனக்கு தெரியாதாண்டவரே அப்படின்னு சொல்லவே முடியாது. அவர்கிட்ட அவர் ஒவ்வொரு நாள் நினைச்சுறாரு, ஊழியக்காரன் மூலியம் பேசிகிட்டே இருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுக்கிறாரு, இன்றைக்கி டிவி சேனல் மூலியம் பேசிகிட்டு இருக்கிறாரு, யூடியூப் மூலம் பேசிகிட்டு இருக்கிறாரு. இல்லைனே சொல்ல முடியாது, வேற பார்த்துக்குறோம், அந்த சோழிக்கு இடமே இல்லை, நான் ஒன்று அறியன்றுவார். அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், இப்போ உட்காந்துட்ருக்குறோம். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க நினைச்சிடறாங்க, நம்மளை மடக்கி மடக்கி உள்ளே போட்டு சர்ச்சுக்குள்ளே உட்கார வச்சுட்டு உங்களுக்கு தகுதி இல்லை, உங்களுக்கு தகுதி இல்லை. அன்னைக்கு ஊழியை செஞ்சு அந்த பவுளை போல் ஊழியை செய்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆமாம், உங்களை அழைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி பேசுகிறதுக்கு இன்றைக்கி ஊழியக்காரன் இல்லை. அப்படிப்பட்ட ஊழியக்காரன் இருந்தானா ஒரு நாள் சபையை கூப்பிட்டு செய்து கொடுத்தாங்கன்னா, ஐயோ நீங்கள் நிறைய பேரை தட்டி எழுப்பிடுவாங்களே, அடுத்து என்ன செஞ்ய முடியாது, இவங்கெல்லாம் ஊழியக்கார ஆகிட்டேன்னா நமக்கு தசம வாகனத்தையும் காணிக்கையும் வாங்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அடுத்த ரவுண்டு கூப்பிட மாட்டாங்க. எங்கள் வாழ்க்கையில் நடந்ததை நாங்கள் சொல்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்க, எங்கள் ஊழிய பாதையில் நடக்கிறத நாங்கள் சொல்கிறோம். கடைசி கால தரிசனத்துக்காக எந்த ஊழியக்காரன் உன்னை எழும்பி நீ பட்டணத்துக்குள்ளே போய் ஆண்டவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படி சொல்கிற அந்த சபையில் இருந்து பாரு, அநேக கனிகளை கொடுத்து ஆண்டவருக்காக என்ன செய்ய ஒரு லக்கை நோக்கி தொடர்கிற பிள்ளைகளாக மாற முடியும். உன்னை தகுதி இல்லை, உன்னை நீ அழைக்கப்படலை, நீ ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அழைச்சிருக்கிறாரு. அதான் சொல்கிறாரு, குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, அது தாமதிக்காது, தாமதித்தாலோ அதுக்காக காத்துரு, அது நிச்சயமாக விளங்குன்னு சொல்லி அவுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த தரிசனத்தை வைத்திருக்கிறாரு. அந்த தரிசனத்துக்காக தான் பவுளுதுன்னு சொல்கிறாரு, குருந்திய சபையிலும் தசோனிக்க சபையிலும் சொல்கிறாரு, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, நாங்கள் அநேகரை போய் தட்டி எழுப்பணும், சும்மா உட்காந்துட்டு ஊழியத்தை செய்யக்கூடாது, பட்டணம் பட்டணமாக போய் பத்தனம் பட்டணமாக கிராமங்களில் போய் நாங்கள் சொல்லணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த ஊழியத்தை செஞ்சார். அந்த கனமான ஊழியத்தை செய்ய அன்றைக்கி பவுல் எழுப்பினது போல் ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு, முன்குறித்திருக்கிறாரு. உங்களை என்ன என்ன செய்கிறாரு, தேவ திட்டத்துக்காக அந்த உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன செஞ்சால் முன்குறித்திருக்கிறாரு. அதான் சொல்கிறார், உன் தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே என்ன செஞ்சுருக்கிறேன், உன்னை முன்குறித்திருக்கிறேன், இந்த தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே என்ன செஞ்சுருக்கிறேன், உன்னை முன்குறித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை முன்குறித்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை என்ன செய்கிறார், முன்குறித்திருக்க போய் தான் வாசிக்கலாமா, 2 தீமோத்தேயு 4:12 உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பாரிஜி என்ன சொல்கிறாரு, தீமத்தைக்கு சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் மாதிரியாக இரு, அன்பிலும் சமாதானத்திலையும் நற்குணத்திலையும் எல்லாத்துலேயும் ஊழியத்திலையும் என்ன செய்யாரு, நீ முன்மாதிரியாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டு என்ன செஞ்சுருக்கோம், நம்ம நினைக்கிறோம் நம்ம நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம். ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த முன்மாதிரியான ஊழியத்தை நம்ம செய்யணும், முன்மாதிரியான கனமான ஊழியத்துக்காக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறாரு. அந்த முன்மாதிரியாக தேவ திட்டத்துக்காக என்ன செய்கிறார், நம்மளை முன்குறிக்க போய் தான் இந்த இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம ஆலயத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அழைக்கப்பட்ட ரணைகள் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட போய் தான் என்ன செஞ்சுருக்கிறோம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் என்ன செய்ய, அவர் பலிபடத்தில் உட்காந்து அவர் வார்த்தைகளை நமக்கு நேரம் வந்துகிட்டே இருக்குது. நம்ம இன்னொன்னால் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம இருதயத்தில் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தைகளை பேச மாட்டாரா, எனக்கு இந்த வார்த்தையில் இந்த வார்த்தை எனக்கு தேற்றாதா. ஆண்டு சொல்கிற அநேகருடைய காயங்களை ஆற்றுறதுக்கும் நொறுங்குண்ட இருதயத்தை காயங்களை கட்டுறதுக்காக ஆண்டவர் உங்களை என்ன செய்ய அழைத்திருக்கிறாரு. அன்றைக்கி பார்த்துக்கோங்க, யோவு தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கும்போது யோவோட சிறையிருப்பை மறந்தது போல தான் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி நீங்கள் கிராமங்களுக்குள்ளேயும் பட்டணங்களையும் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் நீங்கள் சொல்லும்போது
உங்களை மட்டும் அவங்கள மட்டும் ஆண்டவர் குணப்படுத்தலை. அன்னைக்கு யோவோட சிறையிருப்பு சிநேகிதனுக்காக மாறும்போது, அவனுடைய சிறையிருப்பு மாறும்போது, அதே மாதிரி நொறுங்குண்ட இருதயத்தை, யாருடைய இருதயத்தை தேற்ற மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி பேசுகிறீங்களோ, அநேகரோட உங்களுடைய இருதயங்களையும் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த உங்கள் நீங்கள் என்ன பாடுகளில் இருக்கிறீங்களோ, என்ன வேதனையில் இருக்கிறீங்களோ, அந்த வேதனைகளாக மாறுறதுக்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு எதிர்த்துக்காலத்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி யோவோட வாழ்க்கையில் நடந்த அந்த சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அது எதற்காக ஆவியான அவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறார்னா, உனக்கு ஒரு பாடுகள் அனுபவிச்சிருக்கிறாரா, ஒரு வேதனைகள் அனுபவிச்சிருக்கிறாரா, ஒரு சஞ்சலங்கள் அனுபவிச்சிருக்கிறாரா, எதுக்காக அனுபவிச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய நாம மகிமைக்கே தான். அதனால தான் உங்களை முன்குறித்திருக்கிறாரு. அதனால தான் தேவ திட்டத்துக்காக என்ன செஞ்சுக்கிறார், முன்குறித்திருக்கிறாரு. சோமல் இல்லாமல் அந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவரே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. ஒரு விஷயங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ரச்சா அந்த வார்த்தை மொழி எங்களோட பேசுறீங்களப்பா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி பவுல் ஆண்டவரே குறுந்த சபையில் தசநோக்கி சபையில் பேசுனது போல ஆண்டவரே, அவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, அவன் அவங்களுடைய பாடுகளையும் வேதனைகளையும் ஆண்டவரே, அவன் அந்த வார்த்தை மூலியம் நாங்கள் அநேகரை வாசிக்கிற ஆண்டவர, அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்பா அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை ஃபுல்லாக வாசிக்கும் போது ஆண்டவர, ஒவ்வொரு நிருபத்திலையும் வாசிக்கும் போது அந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் குற்றப்பட்டது போல அநேகருடைய இருதயத்தில் குத்தப்பட்டு ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுமே அன்னைக்கு அந்த பழைய அந்த காலத்தில் அப்பா பவுல் அப்பா பிழிப்பை நீ எழுங்கி எழுப்பினது போல் இன்றைக்கி ஒரு பிழிப்பையும் பவுலை எழுப்பி ஆண்டவரை இந்த எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. ஒரு விஷயங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிற ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவரை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.